அனைவருக்கும் வணக்கம். மனம் எதை நாடுகிறதோ அதை செயலாக்க ஆத்மசக்தி உதவி புரியும். இதுதான் ஒவ்வொருடைய தாரக மந்திரம் என்று கூறி சென்ற வகுப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஒரு வெளிநாட்டில் இந்தியாவுக்கு அப்பால் ஒரு சாட்சியத்தை விசாரித்து புலனாய்வு செய்து அல்லது அதனுடைய ஆவணங்களை வரவழைக்க வேண்டுமென்றால் சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 படி எந்த பிரிவின் படி என்று கேட்டிருந்தோம். 166A இதன்படிதான் அதன் விவரத்தை அந்த பிரிவு நடத்தும் போது பார்ப்போம். இன்று சாப்டர் 12 154-176 இந்த அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான செக்ஷன் 164A அதாவது ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு பெண்ணை மருத்துவ பரிசோதனை செய்தல் எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்டிம் ஆஃப் ரேப் என்பதை பற்றி பார்த்தோம். இதில் 7 பிரிவுகள் 1, 2, 3, 4, 5, 6, 7 7 சப்செக்ஷன் உள்ளது. எப்பவுமே நம்ம வந்து ஒரு வார்த்தையில் இதை 7 பிரிவுகளையும் தெரிஞ்சுப்பட்டால் நம்ம ஈஸியா இருக்கும் டு மெமரி. இது மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் எக்ஸாம், டாக்டர், ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்துடும். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட், அதனுடைய அறிக்கை. அந்த அறிக்கையில் என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை பற்றி கூற வேண்டும். மூணாவது வந்து ரீசன் சொல்ல வேண்டும். நான்கு சம்மதம், கன்சன்ட், யார் யார் அனுமதி அளிக்க வேண்டும், கன்சன்ட். ஐந்தாவது பார்த்து சொன்னால் அதனுடைய எக்ஸாக்ட் டைம், எக்ஸாக்ட் டைம் சிசி போடுங்க, கன்க்ளூஷன், கமெண்ட்ஸ் ஆன் கன்க்ளூஷன். ஆறு என்றால் ஆறாவது பார்க்கின்ற போது மெடிக்கல் ஆபீசருடைய அந்த அறிக்கை, மெடிக்கல் ஆபீசர் ரிப்போர்ட் யாருக்கு அனுப்ப வேண்டும். இங்க நோ கன்சன்ட், நோ வேலிட் அப்படின்னு எழுதிங்க. ஒரு வார்த்தையில் அந்த 164 இதனுடைய 23/6/2006 அமெண்ட்மெண்ட். இந்த லாபம் எப்படி நான் பேசுவீங்க, 2, 3, 2, 3, 6 2, 2, 3, 6 அப்படின்னு லாபம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பதான் திருத்த சட்டம் வந்தது. இப்ப 1/1 ஆக ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 1 அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணை எந்த மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். ஒன்று, எந்த மருத்துவரால் அவர் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். அவ்வாறு அந்த மருத்துவமனையில் மெடிக்கல் பிராக்டிஸ் இல்லை என்றால் வேறு யாரால் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய உத்தரவோ, சாரி, அனுமதியோ அல்லது அந்த பெண்ணுக்கு அதிகாரம் பெற்ற லீகல் ஏரர் கார்டியன் அவர்கள் சம்மதம் வாங்க வேண்டுமா வேண்டாமா. இந்த குற்றம் நடைபெற்ற பிறகு எத்தனை மணி நேரத்திற்குள் அந்த காவல்துறையினர் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்தப்பட வேண்டும். அடுத்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் என்னென்ன விவரங்கள் அடங்கி இருக்க வேண்டும், இதனுடைய காரணத்தை அதில் எழுத வேண்டும். என்னென்ன காரணம், இதற்கான காரணம் என்னென்ன. பிறகு இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை முடித்தவுடன் அதை புலனாய்வு செய்கின்ற காவல் அதிகாரிக்கு அனுப்ப வேண்டுமா அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அனுப்பப்பட வேண்டுமா என்பதை பற்றியெல்லாம் இதுதான் கேள்விகள். இதற்கான விடை இப்பொழுது 1/1 பார்ப்போம். விக்டிம் ரேப், ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணை, அதாவது பாலியல் பலாத்காரம் மட்டுமல்ல ரேப்னா கமிட்டட், கமிட் ஆர் அட்டம் செய்ய, அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தாலோ
அல்லது செய்ய முயற்சி இருந்தாலோ அல்லது புலனாய்வின் போது ஒரு பாலியல் பலாத்காரம் செய்திருந்தாலோ அல்லது செய்யப்பட்டிருந்தாலோ அந்த பெண்ணை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரன் பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசாங்கத்தால் ரன் பை கவர்மெண்ட் அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு அரசு மருத்துவமனையில் மெடிக்கல் பிராக்டிஷனர் பதிவு பெற்ற மெடிக்கல் பிராக்டிஷனர் பதிவு பெற்ற ஒரு மருத்துவரால் வல்லுநரால் எக்ஸ்பர்ட் அவரால் அந்த மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும். அவ்வாறு அவர் இல்லை என்றால் வேறு ஏதாவது அவர் என்ன சொல்றோம் அவரு மெடிக்கல் பிராக்டிஷனர் வேறு டாக்டர் மத்த வேற ஏதாவது டாக்டர் இருந்தால் அவர் என்ன பண்ணும் பதிவு பெற்ற டாக்டராக இருந்தோம் இருந்தால் அவரிடம் செய்யலாம். இந்த நேரத்தில் கன்சென்ட் கன்சென்ட் பை தேர் ஆர் காம்பிடன்ட் அத்தாரிட்டி காம்பிடன்ட் பர்சன் அல்லது அதற்கு உரிய தகுந்த ஒரு நபர் அந்த பெண்ணுக்கு அனுமதி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அந்த பெண்ணுக்கு தகுதி வாய்ந்த ஒரு வாரிசு அதாவது லீகல் கார்டியனோ அல்லது பேரண்ட்ஸோ அவர்களால் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அதிகாரம் பெற்ற நபர் கொடுத்தவுடன் இதை செய்ய வேண்டும். சரி, இந்த பெண்ணை எத்தனை மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு இந்த பரிசோதனை அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் 24 hours எப்பொழுது அந்த காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்த 24 மணி நேரத்திற்குள் அனுப்பி வைக்க வேண்டும். 24 hours குற்றம் நடந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டோ அல்லது அட்டம்ப்ட் செய்யப்பட்டோ தப்பிச்சு ஓடி வந்த பிறகோ அந்த இன்ஃபர்மேஷன் காவலில் தெரிவித்த அந்த நாள் அந்த மணி முதல் 24 மணி நேரத்திற்குள் அதனை செய்யப்பட வேண்டும். ஓகே, அதான் பதிவு பெற்ற ஒன்று குற்றம். இது சப்செக்ஷன் 1 இவ்வளவு விவரங்களும். அடுத்து சப்செக்ஷன் 2 அதுக்கு கவர்மெண்ட் சொன்ன கவர்மெண்ட் ஆர் லோக்கல் பாடி எழுதுங்க லோக்கல் லோக்கல் பாடி நடத்துகின்ற அதாவது அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற மருத்துவமனையோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக நடத்தப்படுகின்ற மருத்துவமனையோ அவர்கள் இல்லை என்றால் தான் வேறு ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் என்று இருக்குது. சப்செக்ஷன் 2 ரிப்போர்ட் எப்படி இருக்க வேண்டும் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி இருக்க வேண்டும் 164A சப்செக்ஷன் 2 மெடிக்கல் ரிப்போர்ட் அந்த மருத்துவ அறிக்கையில் என்னென்ன அதாவது அந்த மருத்துவர் இப்ப வந்து எப்படின்னா ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது ஏ பி சி டி ஏ வந்து விக்டிம்கள் அப்படியே விக்டிம்கள் ஏ மாறுபட்ட விக்டிம்கள் பி வந்து யார் கொண்டு வரப்பட்டார் பை ஹூம் சி வந்து போலீஸ் போலீஸ் சி அதான் போலீஸ் சி டி வந்து டாக்டர் ஞாபகம் வச்சுங்க எப்பயுமே ஒரு சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜட்ஜு வழக்கறிஞர் அக்யூஸ்டு பெட்டிஷனர் இது மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணும் எப்படி சந்திரமுகியில் படம் பார்த்தீங்கன்னா சந்திரமுகியாக மாறிடும் அது மாதிரி நாம் ஒன்றை படிக்கின்ற பொழுது அந்த கேரக்டராக மாறிடணும் மாறிட்டு அது கதையாக நாம் கிரியேட் செய்ய வேண்டும். இப்போ நான் தான் டாக்டர் ஏ அதாவது டாக்டர் டி நான் ஏ வந்து விக்டிமில் என்று வராங்க யார் இப்போ வந்து பார்ட் பை போலீஸ் சாரி அவங்க அவங்களுடைய ரிலேஷன் யாராவது போலீஸ் முதல்ல இருந்திருப்பாங்க இந்த 4 ABCD ஏ வந்து விக்டிமில் டி வந்து டாக்டர் இப்போ ஏவும் டியும் தான் நடைபெறுகின்ற ஒரு இந்த சம்பவமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். பிட்வீன் நான் டாக்டர் என்னிடம் அந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண் வந்ததுல அதெல்லாம் சொல்லிட்டு எப்படிலாம் செய்ய வேண்டும் என்று ஒன்று சொல்லிட்டோம். இப்போ 2 ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன டி நான் கேட்கிறப்போ ஃபர்ஸ்ட் நான் கேட்போம் நேம் அண்ட் அட்ரஸ் ஏமா உன் பேர் என்னம்மா உன் பேர் என்ன சொல்லு நேம் பெயர் மற்றும் அட்ரஸ் பிறகு வந்து யார் பை ஹூம் யாரால் யார் கொண்டு வந்தார்கள் உன்னை நான் கேட்பது அந்த அந்த பொண்ணு சொல்றோம் சார் என் பேர் வந்து சுமித்ரா சார் என்னுடைய அட்ரஸ் வந்து திருவள்ளூர் சார் யார் கொண்டது என்னுடைய
கசின் பிரதர் கொண்டார் இல்லைன்னா என்னுடைய சித்தி கூட யாராவது ஒரு அவர் சொல்றார்கள் சரிம்மா உன்னுடைய ஏஜ் இது வந்து உன்னுடைய இதுல வந்து டூல வந்து உன்னுடைய வயசு என்னம்மா நான் கேட்பேன் வயசு உன்னுடைய வயசு என்னம்மான்னு சொல்றேன் சார் 19 வயசு சார் ஆகுது எனக்கு 19 ஆகுது அப்படின்னு சொல்ல வேண்டும் மூன்றாவது அந்த டாக்டர் சொல்றார் டிஎன்ஏ மூணு கிராஃபுக்கு வச்சுங்க மூணுக்கு மூணு எழுத்து டிஎன்ஏ ஏஜ் 19 to 18 வச்சுங்க ஓகேவா இப்போ அந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணை நான் சொல்றேன் நர்சம்மா அந்த பெண்ணினுடைய அதாவது என்னென்ன தேவைப்படும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படும் செமன் அந்த முடி எழுது அந்த நகைக்குறியில் ஏதாவது இங்கே நிலப்பட்டிருந்தா ஏதாவது அது மாதிரியான என்னென்ன டிஎன்ஏக்கு தேவைப்படும் அதெல்லாம் எடுப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் அந்த சிஸ்டரை எடுத்து சொல்றேன் எடுத்து சொன்னோட பிறகு ஃபோர் பிறகு என்ன சொல்றோம் அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது இன்ஜுரி மார்க்ஸ் அஞ்சில் தான் மென்டல் கண்டிஷன் ஆஃப் த விக்டிம் கேர்ள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம் மற்ற எனி அதர் ரிமார்க்ஸ் ஆன் ஹர் பாடி அவள் உடம்பில் மீது பேர்படுகின்ற மற்ற காயங்களை பற்றியும் அதில் ரிப்போர்ட் எழுதுகிறோம் பிறகு அஞ்சில் வந்து மென்டல் கண்டிஷன் என்ன அந்த மனநிலையில் அவர் இருக்கின்றார் என்பதை பற்றியும் அந்த ரிப்போர்ட்டில் எழுத வேண்டும் இதுதான் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் சப்ஸ்டிஷன் 2 ஓகே அடுத்து 3 மூன்றாவதில் சிம்பிள் அந்த ஒரு முடிவு சொல்ல நான் என்ன பண்றேன் முடிவு எழுதுறேன் ஐயா இது வந்து 2-3 பேர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் இது ஒரு கேங் ரேப் என்கின்ற ஒரு நான் வந்து ப்ரீசியஸ்லி ரீசன் ஃபார் கன்க்ளூஷன் வரேன் ஐயா இது வந்து நான் ரிப்போர்ட் சொல்றேன் மெடிக்கல் செக் பண்ணே இது கேங் ரேப்பா இருக்கு கேங் ரேப்னா ஹவ் மெனி பர்சன்ஸ் ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தாலே கேங் ரேப் என்று சொல்லியிருக்கிறோம் அப்படி என்று அதை அதற்கான ப்ரீசியஸ்லி தேர்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே 164 மூன்றாவதில் ரீசன் ப்ரீசியஸ்லி சொல்றோம் அதாவது துல்லியமாக என்ன துல்லியமாக அந்த பெண் பாலியல் பலாத்காரம் கேங் ரேப்பால் ஒரு கூட்டாக சேர்ந்து அவரை பலிவர் செய்திருக்கார் என்பதற்கான ஒரு துல்லியமான ஒரு கன்குலூஷன் எந்த முடிவு எழுதியமைக்கான அதை குறிப்பிட வேண்டும் தெரியல 4 கன்சென்ட் சம்மதம் அதாவது கன்சென்ட் சம்மதம் யாரு அந்த பெண் உமன் ஆர் கேர்ள் ஆர் கேர்ள் ஆர் காம்பிட்டன்ட் பர்சன் அந்த மருத்துவ பரிசோதனை செய்கின்ற நான் என்ன பண்ணணும் நீ உனக்கு சம்மதமா நான் இப்ப மருத்துவ பரிசோதனை செய்ய போறேன் உனக்கு சம்மதமான்னு கேட்கணும் சம்மதம் சொல்றோம் அல்லது அந்த பெண் மனநிலை சம்மதம் கொடுக்க முடியாத அன்கான்சியஸோ அல்லது இளவராக மைனராக இருக்கின்ற பொழுது என்ன பண்ணணும் அதுல வேற யார் அப்படி யாரு கூட்டு வந்தது உங்க அம்மா வந்திருக்காங்க அம்மா நீ மாதிரி மருத்துவ பரிசோதனை செய்ய போறேன் சரி செய்யலாமா சொல்லு அப்படி கேட்டு அனுமதி பெற்றதை யாரிடம் அப்படி அனுமதி பெற்றது என்பதை சொல்ல வேண்டும் person name should be mentioned in that report யார் அனுமதி கொடுத்தார்களோ நான் கேட்டல அந்தமாவே அந்த பெண் கொடுத்ததா நான் அந்த பெண்ணுடைய அனுமதியுடன் இதை மருத்துவ செய்தேன் அந்த பெண்ணை அழைத்து வந்த அவருடைய தாய் தந்தை அல்லது சகோதரன் அவருடைய சம்மதத்தை பெற்று நான் இந்த மருத்துவ பரிசோதனை செய்தேன் என்பதை அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட வேண்டும் அத கன்சென்ட் ஓகே அடுத்து 5வது நான் ரிப்போர்ட் தயாரிக்கிறல எக்ஸாக்ட் டைம் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்
கம்ப்ளீஷன் சாரி கம்ப்ளீஷன் நான் அந்த ரிப்போர்ட் தயாரிக்கின்ற பொழுது எக்ஸாக்ட் டைம் ஆஃப் த கமன்ஸ்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அதாவது சார் கம்ப்ளீஷன் அந்த மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பொழுது அதில் என்ன எப்போ ஆரம்பிச்சு இப்போ என்ன டைம் என்ன பார்த்து 4:30 4:30 ஆரம்பிக்கப்பட்டது எப்பொழுது முடித்தேன் என்றால் நான் அதை எழுதணும் என்ன எழுதணும் 4:56 முடித்தேன் என்பதை எக்ஸாக்ட் டைம் துல்லியமான நேரத்தை கமன்ஸ்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் எழுத வேண்டும் 6 சப்செக்ஷன் 6 6 6வதுல அதாவது எந்த விதமான டிலே வித்தவுட் டிலே வித்தவுட் டிலே எந்த விதமான காலதாமதம் இன்றி அவர் நான் செய்யறல அந்த அறிக்கையை த ரிப்போர்ட்டை நான் செய்த அந்த அறிக்கையை எந்த விதமான காலதாமதம் இல்லாத நான் இப்போ இவ்வளவு நேரம் அந்த மெடிக்கல் அந்த விட்டுகளை மெடிக்கல் செக்அப் பண்ணல அதை நான் இதை யாருக்கு அனுப்பணும் அந்த ஐஓ ஐஓவுக்கு அனுப்ப வேண்டும் அந்த ஐஓ யாருக்கு அனுப்புவார் அப்புறம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த ஜுடிஷியல் என்ன செய்வார்கள் 173 சப்செக்ஷன் 2 வில் ஆஃப் சிஆர்பிசி அதனுடைய இணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் 173 சப்செக்ஷன் 2 சிஆர்பிசி இதன் ஒரு கோப்பாக அதனை வைத்துக் கொள்ள வேண்டும் ஓகே இப்ப அடுத்தது 7 சப்செக்ஷன் 7 நோ கன்சன்ட் சொல்லிட்டோம் நோ கன்சன்ட் ஏற்கனவே நான் கூறியிருந்தல அந்த பெண்ணிடம் சம்மதம் வாங்க வேண்டும் அல்லது பெண்ணினுடைய தகுதி வாய்ந்த நபர் அந்த அனுமதி கொடுப்பதற்கான அவரிடம் வாங்கி இருக்க வேண்டும் 7 என்ன சொல்றதுன்னு சொன்னா நான் மெடிக்கல் சேவலாம் பண்ணிட்டேன் என்ன பண்ற பெண் அந்த பெண்ணை கேட்கிறேன் அம்மா உனக்கு நான் மருத்துவ பரிசோதனை செய்யலாமா சார் நான் வேணாம் சார் இது வந்து எனக்கு ஒரு அசிங்கமா இருக்கு நம்ம சம்மதிக்க மாட்டேன் என்ன பண்ண சார் நான் வந்து ஃப்ரீயா இதெல்லாம் மறந்துட்டு நான் போயிடுறேன் அவங்க அம்மா யாராவது கேட்குறாங்க நீங்க என்ன ஐயோ இல்லைங்க சார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுங்க எனக்கு வந்து இந்த மற்றபடி எந்த வேணாம் இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படியும் நான் மீறி என்ன பண்றேன் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் எந்த வித சம்மதம் என்று நான் கொடுக்குறேன் இது செல்லுமா செல்லாதா செல்லாது இன்வேலிட் நோ கன்சன் நோ வேலிட் ஆ இன்வேலிட் வேற ஒண்ணும் இல்லை நான் சம்மதம் இல்லாத அதை மீறி நான் செய்தால் அது அந்த அறிக்கையை அந்த மருத்துவ அறிக்கையை செல்லாது இந்த சாப்டர் படியும் அது செல்லாது என்று புரியுது இப்பொழுது மெடிக்கல் பிராக்டிஷனர் அல்லது எக்ஸாமினேஷன் என்று கூறுவதை எக்ஸ்பிளனேஷன்ல மெடிக்கல் பிராக்டிஷனர் அண்ட் எக்ஸாமினர் என்பதை ஆஸ் பர் 53 சிஆர்பிசியில் எவ்வாறு கூறியுள்ளதோ அதே போன்று இங்கே அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது இதுதான் நம்ம 170 அதாவது சாப்டர் 12 6 ஒரு 3 2 தான் இருக்கு 75 அண்ட் 76 முடிச்சோம்னா இந்த சாப்டர் முடிஞ்சிடும் அடுத்து நாம் வந்து வேற ஒரு சாப்டருக்கு சொல்லுவோம் வழக்கம் போல் ஒரே ஒரு கேள்விதான் ஏற்கனவே அதாவது வெளிநாட்டில் இருக்கின்ற சாட்சியை விசாரிப்பதற்கு புலனாய்வு செய்வதற்கு டாக்குமெண்ட்டுக்கு என்ன ப்ரொவிஷனோ 166A சொல்லிட்ட பதில் அடுத்த ஒரு கேள்வி அதே மாதிரி வைசி வர்சா எதிராக இந்தியாவிற்கு இருக்கின்ற ஒரு புலனாய்வு செய்வதற்கு சாட்சியை விசாரிப்பதற்கோ அல்லது டாக்குமெண்ட் ஆவணங்களை திருப்பதற்கும் அயல்நாட்டு தேவைப்பட்டால் எந்த ப்ரொவிஷன் படி குற்றவியல் விசாரணை நடைபெறும் சட்டம் 1973 விசாரிக்கப்பட வேண்டும் அடுத்த வகுப்பு பார்ப்போம் நன்றி வணக்கம்